கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா பெருந்தொற்று நோயின் இரண்டாவது அலை தீவிரமாக இருக்கும் நிலையில் அதற்கான தடுப்பூசி அனைவருக்கும் கிடைப்பதில் இருக்கும் சிரமங்களை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தடுப்பூசிக்கான முன்பதிவினை இணையம் வழியாக மேற்கொள்வதில் தொடர்ந்து ஏற்படும் பிரச்சினைகளை சரி செய்வதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான இடம் நேரம் ஆகியவற்றை தெரியப்படுத்துவதற்கு தமிழக அரசு நிர்வாகத்துடன் மத்திய அரசு போதுமான ஒருங்கிணைப்போடு செயல்பட வேண்டியது அவசியம் என திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களின் வரி பணத்தின் உதவியோடு தயாரிக்கப்பட்ட கோவிஷீல்டு போன்ற தடுப்பூசிகளை தனியார் மருந்து நிறுவனம் மத்திய அரசுக்கு 150 ரூபாய்க்கும் மாநில அரசுகளுக்கு அதைவிட 2 மடங்கு விலையில் 300 ரூபாய்க்கும் விற்பது துளியும் நியாயமில்லை. இதனை மத்திய அரசும் வேடிக்கை பார்ப்பது சரியானதாக தெரியவில்லை. எனவே இதில் லாபம் பார்க்க நினைக்காமல் உற்பத்தி விலையிலேயே அனைவருக்கும் தடுப்பூசியை வழங்குவதற்கு மருந்து நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்துவதாக திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று ரெம்டெசிவர் மருந்து வாங்குவதற்காக மக்களை தமிழக அரசு அலைக்கழிப்பது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ள திரு டிடிவி தினகரன், ஒரே இடத்தில் இந்த மருந்து விற்பனையை செய்வதற்கு பதிலாக தெளிவான திட்டமிடுதலோடு மக்கள் சிரமப்படாத வகையில் கூடுதல் இடங்களில் விற்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதும் அவசியமாகும் என குறிப்பிட்டுள்ளார். எல்லாவற்றையும் விட கொரோனா தொற்றில் இருந்து தப்பிக்க தடுப்பூசி மட்டுமே தீர்வு என மத்திய மாநில அரசுகள் கூறி வரும் நிலையில், மக்களுக்கு வீடு தேடிச் சென்று தடுப்பூசியை செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்வது மட்டுமே பாதிப்பை குறைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என திரு டிடிவி தினகரன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.